சீதை ராமரின் கதையை கேட்டு மகிழ்ச்சியோட இருங்க. அப்பனா சகோதர சகோதரிகளே, இது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு மூணு மகாராணிகள் இருந்தாங்க, கௌசல்யா, கைகை, அப்புறம் சுமித்ரா. இருந்தாலும் தசரத மகாராஜாவுக்கு குழந்தைகளே கிடையாது. பிறகு தசரத மகாராஜா வசிஷ்ட மகரிஷி சொன்னதுபடி ஒரு பெரிய யாகத்தை நடத்தினாரு. அந்த யாகத்துல மகாவிஷ்ணுவே மகிழ்ச்சி அடைஞ்சாரு. தசரத மகாராஜாவோட வாரிசா நானே பிறக்க போறேன்னு அவர் அதுல முடிவெடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் தசரத மகாராஜாவுக்கு நல்ல நாட்கள் ஆரம்பிச்சது. அவருடைய வாழ்க்கையில இருந்த இருட்டெல்லாம் போய் அயோத்தியாபுரி விழாவை கொண்டாட ஆரம்பிச்சது. மகிழ்ச்சியோட உச்சத்தை பார்த்தது. அந்த ராம ரூபத்துலதான் இப்ப வந்துகிட்டு இருக்கான் நம்ம பீம். கௌசல்யா மாதாவுக்கு ஸ்ரீராமர்னா ரொம்ப பிடிக்கும். கைகேயிக்கு பரதர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சூரிய வம்சமே சந்தோஷம் அடையிற லக்ஷ்மண் சத்ருக்னன் சுமித்ராவின் பிள்ளைகள். விஸ்வாமித்ர மகரிஷி ஒரு நாள் அயோத்தியாபுரிக்கு வந்திருந்தாரு. உங்க ராம லட்சுமணனை எனக்கு சிஷ்யனா அனுப்புங்க, நான் அவங்கள மகாவீரர்களா மாத்தி காட்டுறேன். வேதங்கள்லயும் சாஸ்திரங்கள்லயும் எவ்வளவோ அறிவை வளர்த்தாங்க. இப்படியே நாட்கள் போக போக ரெண்டு பேரும் தைரியசாலியானாங்க. அதன் பிறகு விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய மிதிலா ராஜ்யத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. அந்த நேரத்துல சீதா மாதாவின் சுயம்வரம் வெவ்வேறு மகாராஜாக்களோட நடந்து கொண்டிருந்தது. புஷ்பங்களோடவும் மகிழ்ச்சியோடவும் அலங்காரமா இருக்கிற ராஜசபை, ஜனக மகாராஜா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. சிவதனுச தூக்குற வீரர் யாருன்னு யோசிச்சுகிட்டு இருந்தாரு. அற்புதமான சிவதனுசை யாரு தூக்குறாங்களோ, இந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ, அந்த வீரரோட தான் எங்க இளவரசி சீதைக்கு கல்யாணம் நடக்கும். அப்போ விஸ்வமித்ர மகரிஷியோட ஆசியோட வந்தது நம்ம ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி. ஒரே நொடியில அந்த சிவதனுச தூக்கி நிறுத்தினாரு. சிவதனுச தயாராக்கினாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சிவதனுச உடைச்சாரு. ராமர் கிட்ட வந்த ஜனக மகாராஜா அவங்க கைய ஸ்ரீராமர் கையில கொடுத்தாங்க. ஸ்ரீராமா, நீதான் வெற்றி அடைஞ்சிருக்க. இந்த போட்டியில ஜெயிச்சது ஸ்ரீராமர். இந்த நொடியில இருந்து யுவராணி சீதை ஸ்ரீராமருடைய மனைவின்னு நான் அறிவிக்கிறேன். ரிஷிகளும் முனிவர்களும் எல்லாருமா சேர்ந்து சீதை ராமரோட கல்யாணத்தை பார்த்து எவ்வளவோ சந்தோஷப்பட்டாங்க. வானத்துல இருந்து தேவதூதர்கள் பூமழை பொழிஞ்சாங்க. ரிஷிகளும் முனிவர்களும் அவங்கள மந்திரத்தோட ஆசீர்வதிச்சாங்க. இரு ராஜ்யங்களிலும் விழா ஆரம்பிச்சது. அயோத்தியாவை சுத்தி எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, சீதைக்கும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கும். சீதா ராமர் கல்யாணத்தை பார்த்து தசரத மகாராஜா எவ்வளவோ சந்தோஷப்பட்டாரு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சீதை ராமர மகாராஜா மகாராணி ஆக்கணும்னு தசரத மகாராஜா முடிவெடுத்திருந்தாரு. குரு அவர்களே, ஸ்ரீராமச்சந்திரனை சீக்கிரமே இந்த ராஜ்யத்துக்கு மகாராஜா ஆக்கணும். கண்டிப்பா மகாராஜா. மகாராஜா, ஒரு காலத்துல எனக்கு ரெண்டு வரங்கள் தரணும்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் கொடுத்த வாக்கு என்னைக்கு மறக்க மாட்டேன். அந்த வரத்தை இன்னைக்கு தர சொல்லி நான் கேட்டுக்கிறேன். யோசிக்காம என்ன வேணும்னு கேளு கைகை. அயோத்தியாவோட எதிர்காலமே உனக்கு நான் கொடுக்கற வரத்துல தான் இருக்கு. அது தெரிஞ்சு தான் கேக்குறேன் மகாராஜா. நானும் இந்த அயோத்திக்கு நல்லது நடக்கணும்னு தான் விரும்பறேன். முதல் வரம் என்னன்னா, அயோத்தி நகரத்தோட சிம்மாசனத்துல உட்கார வேண்டியது என்னுடைய மகன் பரதன். இப்ப ரெண்டாவது வரத்தை கேட்க போறேன். ராமன் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும். 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? உங்க கூட நாங்களும் வனவாசத்துக்கு வரோம் சுவாமி. வனவாசத்துக்கு போக வேண்டியதுன்னா அங்க ஒவ்வொரு நொடியும் கடினமா இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அண்ணனுக்கு துணையா இருக்கிறது தான் சகோதர தர்மமாச்சே. தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட வர விடுங்க சுவாமி. சந்தோஷம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கணவனுக்கு துணையா இருக்க வேண்டியது மனைவியின் தர்மமாச்சே. தயவு செஞ்சு எங்களையும் உங்க கூட வர விடுங்க சுவாமி. சீதை தேவிக்கு அந்த காட்டுல ஒரு ஓரம் பார்க்கும் போது ஏதோ மினுமினுக்கிற மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது. அத பார்த்த உடனே ஏதோ சூரிய ஒளிதான்னு தப்பா புரிஞ்சுகிட்டாங்க.
அப்ப புதருக்குள்ள இருந்து எட்டி பார்த்த ஒரு தங்கமான சுவாமி எனக்கு அந்த தங்கமான் வேணும் அண்ணா அந்த தங்கமான் உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு இருந்தாலும் தங்கமானனா அந்த தங்கமான பாக்கும்போது எனக்கு எதுக்கோ ரொம்ப சந்தேகமா இருக்கு இல்ல சுவாமி சந்தேகப்படவே தேவையில்லை நான் சொல்றத கேளுங்க அந்த மான் ரொம்ப அழகா இருக்கு தெய்வ செஞ்சு இல்லன்னு சொல்லாம கூட்டிட்டு வாங்க நான் போய் அந்த மானை எப்படியாவது கூட்டிட்டு வரேன் நான் திரும்பி வரதுக்கு தாமதமாகலாம் லட்சுமணா நீ இங்கே காவலா இருந்து சீதைய பாதுகாப்பா பாத்துக்கோ நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கண்ணா சீதா லட்சுமணா காப்பாத்துங்க அதுக்கு அப்புறம் அவன் கையில இருக்கிற அம்பை வச்சு வீட்டை சுத்தி ஒரு சின்ன இடத்தை கூட விடாம லக்ஷ்மண ரேகைய வரைஞ்சி விட்டுட்டு போனாரு அதுக்கப்புறம் ராமரை தேடி அவர் போயிருந்தாரு போறதுக்கு முன்னாடி சீதா தேவி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு இந்த லக்ஷ்மண ரேகை தீய சக்திகளை உள்ள வர விடாது சீதாமா நான் திரும்பி வர வரைக்கும் நீங்க இந்த கோட்டை தாண்டி வெளியே வராதீங்க ஒரு வயசான சாது பிச்சை கேட்டு அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாரு பவதி பிக்ஷாந்தேஹி பவதி பிக்ஷாந்தேஹி சீதை லக்ஷ்மண ரேகைய தாண்டி காலை இழுத்து வச்ச அடுத்த நொடியே சாது தன் உண்மையான உருவத்தை வெளிக்காட்டுனா உண்மையிலே வந்தது சாதுவல்ல ராவண பிரம்மா அவரு சன்னியாசி கிடையாது அரக்க மகாராஜன் அவர் சீதா தேவியை அபகரிச்சு அவரோட வாகனத்துல வானத்துல பறந்துகிட்டே அவரோட ராஜ்யத்துக்கு வந்துட்டார் கண்ண மூடி துரக்கிறதுக்குள்ள அங்க இருந்து காணாம போயிட்டாரு சீதா ஒரு நொடி கூட தாமதிக்காம அவங்க சீதையை தேட ஆரம்பிச்சாங்க சீதா அம்மா சீதா மாதாவை அபகரிச்ச ராவணன் வானத்துல பறந்துகிட்டு அங்கிருந்து போயிட்டான்னு ஜடாயு தகவல் கொடுத்தான் ஸ்ரீ ராமச்சந்திரவரே என்ன மன்னிச்சிடுங்க துஷ்டனான ராவணன் கிட்ட இருந்து சீதா தேவியை என்னால காப்பாத்த முடியல லங்கா நகரத்தை அடைஞ்சவங்க கடைசியா ராவணனை எச்சரிக்கிறதுக்கு தூதையா அங்கதனே ராவணன் கிட்ட ராமரை அனுப்பி வச்சாரு எவ்வளவு சொன்னாலும் ராவணன் பேச்ச கேட்கவே இல்லை அவர் எதுக்குமே பயப்படாம நின்னாரு அதோட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி போற தொடங்கினாரு வானர சேனையே எவ்வளவோ தைரிய சாகசங்களோட ராவண சேனைய அழிச்சாங்க அரக்கரோட சேனையே நடுங்க ஆரம்பிச்சது வீர சூரர்களான அரக்கர்கள் எல்லாரும் தரையில சாஞ்சிட்டாங்க விபீஷணன் ராவருக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாரு பிரம்மாஸ்திரத்தை வச்சு நாபியில தாக்க சொல்லி இருந்தாரு அப்பதான் ராவணனோட அழிவை பார்க்க முடியும்னு சொன்னாரு அதன் பிறகு எல்லாரும் அயோத்தியாவுக்கு வந்துட்டாங்க அந்த ராஜ்யமே மகிழ்ச்சியில விழா கொண்டாட ஆரம்பிச்சது ஸ்ரீ ராமருக்கு பரதன் ராஜ்யத்தை ஒப்படைச்சாரு அதன் பிறகு ராமராஜ்ய யுகம் ஆரம்பித்து விட்டது எல்லாரும் சொல்லுங்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திக்கு